சாந்தி. அனைவருக்கும் சிரேஷ்டமான அழகான வணக்கங்கள் உரித்தாகட்டும். இன்று மாதேஸ்வரி ஜெகதம்பாள் சரஸ்வதி அவர்களுக்கு அழகாக இன்று பூஜை நடத்தப்படுகிறது. பாரதமெங்கும் அவருக்கு விழா கொண்டாடி சிறப்பித்து வருகிறார்கள். அத்தகைய நன்னாளில் அந்த சரஸ்வதி தேவி எப்படி அவரது திவ்ய பிறப்பு ஏற்பட்டது மற்றும் அவரது மகிமைகள் என்னென்ன என்பதன் ஆன்மீக இரகசியத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஓம் சாந்தி. மகாபாரதத்தில் திரௌபதியின் பிறவி யக்ஞத்திலிருந்து வெளிப்பட்டதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதனால் யக்ஞவதி என்று அழைக்கின்றனர். கல்வி தேவதை சரஸ்வதியின் பிறப்பும் கூட யக்ஞத்திலிருந்துதான் வெளிப்பட்டது. ஆனால் இது அக்னி குண்டம் அல்ல. அக்னி குண்டத்தில் யக்ஞத்திலிருந்து எந்த மனித உடல் தரித்தவரின் பிறவியும் ஏற்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் அக்னியோ உடலை எரித்துவிடும். இது ஞான அக்னியாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமதந்தை பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் யக்ஞத்தின் வாயிலாக சிருஷ்டியை படைத்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அனைத்து யக்ஞங்களிலும் மிக உயர்ந்தது இந்த ஞான யக்ஞமே. இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் மூலம் புதிய மனித பிறவி ஏற்பட்டதால் இவரது மனம், சொல் மற்றும் செயல் தூய்மையாக தாமரை மலர் போன்று இருந்தது. எனவேதான் ஓவியர்கள் சரஸ்வதியை வெண் தாமரையில் வீற்றிருப்பது போல வரைந்துள்ளனர். ஆனால் இன்று எந்த ஒரு வித்வானும் கூட ஞானத்தின் தேவியான சரஸ்வதியின் பிறவி எப்படி ஏற்பட்டது மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவோடு அவருக்கு என்ன சம்பந்தம் என்பதையும் கூற முடியாது. ஜெகதம்பா சரஸ்வதி தனது உடல், மனம், செல்வம் மூன்றையும் சமர்ப்பித்தார். உடல் செல்வம் போன்றவற்றை யக்ஞத்தில் போடுவது என்பது கூட எளிதுதான். ஆனால் மனதை சமர்ப்பிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றுதான். ஏனெனில் மனம் சஞ்சலம் ஆனது. ஆனால் தாய் சரஸ்வதி தனது முழு மனதையும் இறைவனுக்கு பூரணமாக சமர்ப்பணம் செய்தார். தன் மனதையும் புத்தியையும் முழுமையாக பரமாத்மாவுக்கு அர்ப்பணித்தார். எனவேதான் மனம் புத்தியை பலிகொடுத்த காரணத்தால் அவர் காளி தேவி என்று அழைக்கப்படுகிறார். இதன் விளைவாக தனது பரிபக்குவம் ஆன அனுபவங்களின் வாயிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு தாய் போல் இருந்து ஞான வளர்ப்பை வழங்கினார். எனவே யக்ஞ மாதா என்றும் அழைக்கப்பட்டார். உலகில் உள்ள அனைத்து மனிதர்களின் பொருட்டும் அவரது இருதயத்தில் இரக்க சிந்தனை நிறைந்து இருந்ததன் காரணத்தால் உலக மாதா ஜெகதாம்பாள் எனவும் அழைக்கப்பட்டார். சரஸ்வதி என்று அழைக்கப்படுவதற்கு முன் அவரது பெயர்
ராதாவாக இருந்தது. இந்த ஞான யக்ஞம் ஓம் மண்டலி என்ற பெயருடன் ஆரம்பமான போது இவர் தினமும் ஓம் என்ற தொனியை உச்சரித்து வந்தார். எனவே ஓம் ராதே என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். அவர் பரமாத்மாவின் மகா வாக்கியத்தை ஞான வீணையை மீட்டக்கூடிய சரஸ்வதியாக, ஞான தாளாட்டு பாடக்கூடிய தாய் ஜெகதம்பாளாக விளங்கினார். மாதேஸ்வரி உண்மையான தவ பலமானது உயர்ந்த ரீதியிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் விளங்கியது. அவர் வெறும் ஞானத்தினால் மட்டும் மக்களுக்கு சேவை செய்யவில்லை. அவர் தனது தவ வலிமையாலும் ஆன்மீக ஸ்திதியின் சக்தியாலும் ஆத்மாக்களின் சக்திகளை நிரப்பினார். தனது குளிர்ந்த தன்மையாலும் ஆத்மாக்களை குளிரச் செய்தார். எனவே சீதலா தேவி ஆனார். தனது வாழ்வில் அநேக விதமான தடைகளும் கஷ்டங்களும் பயங்கர ரூபத்தில் வரத்தான் செய்தன. அவர் தனது எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றை ஒரு துர்க், அதாவது கோட்டை போன்று வலுவாக வைத்திருந்தார். ஆதலால் மாயை அவருக்கு முன்னால் வருவதற்கு தைரியமே இராது. அசுர குணம் உடைய மனிதர்கள் கூட அவர் முன்னால் செல்லும் போது மிகவும் வெட்கி தலை குனிந்து பின்வாங்கினர். எனவே துர்க்கை அம்பாள் என்றும் அழைக்கப்பட்டார். ஆனால் இவை அனைத்தையும் உலக நாடக அமைப்பின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி கண்டார். பாபா கூட அவர்களிடம் பல்வேறு காரியங்களை அவரிடம் போதிய அனுபவம் இல்லாத போதிலும் கூட ஒப்படைத்தார். ஆனால் அப்பொழுது கூட மாதேஸ்வரி, என்னால் இதை எப்படி செய்ய முடியும், எனக்கு இதை பற்றி தெரியாதே என்றெல்லாம் சொல்லாமல், சரி பாபா என்று முழு மனதோடு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செய்து முடிப்பார். மாதேஸ்வரி சரஸ்வதி சதா எந்தவித கவலையும் இல்லாமல் பயமற்று பணிவுடன் விளங்கினார். எத்தகைய மாற்றுக்கருத்து உடையவர் உரையாடல் இவரிடம் செய்தாலும் கூட சரஸ்வதி புகழ்பாடக்கூடியவராக மாறிவிடுவர். இவ்விதமாக மாதேஸ்வரி அவர்களின் ஸ்திதியானது உலகீய ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு அதற்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவின் ஈர்ப்பிலேயே நிலைத்திருந்தது. பயமின்மை, கம்பீரத்தன்மை, சுயநலமின்மை மற்றும் சாந்தமான ஸ்திதியின் மூலம் அவரது புத்தி யோகம் சிவத்தந்தையிடமே சதா நிலைத்திருந்தது. அவருடைய தனித்தன்மையானது மிகவும் பிரபாவம் நிறைந்ததாக ஆன்மீக கவர்ச்சியுடன் இருந்தது. அவரது சொல்லின் பேச்சு இனிமை நிறைந்ததாக கேட்போரின் உள்ளத்தை சாந்தப்படுத்தியது. அவரது ஆன்மீகம் நிறைந்த சொற்பொழிவுகளை கேட்பவர்களும் கூட தேகத்திலிருந்து அப்பாற்பட்டு ஈஸ்வரிய அன்பின் அனுபவத்தில் கட்டுண்டு போயினர். ஸ்ரீ சரஸ்வதி சதா வெண்மை நிற உடை அணிந்தவர். ஆகவே அவரது வாகனமான அன்னம் கூட மாசற்ற வெண்மையாக விளங்குகிறது. மாதேஸ்வரி சரஸ்வதி அனைத்து விதத்திலும் தியாகியாக விளங்கினார். அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்ற தூய்மையின் தேவியாகவும் தென்பட்டார்.
யக்ஞ குழந்தைகள் மற்றும் பக்தர்களுக்கு முன்னால் ஆதி தேவி ஜெகத் அம்பாளின் ரூபத்தில் வெளிப்பட்டார். இவ்வளவு மகான் தன்மையுடன் யக்ஞத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். எனவே சங்கம யுகத்தில் அவர் ஞான ஞானேஸ்வரியாக அம்பாள், காளி, சரஸ்வதி என்று பல விதத்தில் பக்தர்கள் கோவில்களில் அவருடைய மகிமையை பாடுகின்றனர். இதற்கு காரணம், சங்கம யுகத்தில் பரமாத்மா சிவனின் ஞான அமிர்தத்தை அருந்தி அதனை பிறருக்கு வழங்கியதன் பலனாகவே எதிர்காலத்தில் சத்யுக திரேதா யுகங்களில் உலகை ஆளும் ராஜராஜேஸ்வரியாக ஆகின்றார். பக்தியில் இவரை அன்னை ஸ்ரீ லட்சுமியாக செல்வத்தை அருளும் தேவியாக வணங்கி வழிபடுகின்றனர். அதேபோல் ஜெகதாம்பாளிடம் கல்வி, நீண்ட ஆயுள், குழந்தை போன்ற பல பாக்கியங்களையும் கேட்கின்றனர். ஆனால் உண்மையில் முழுமையான சுகம் சாந்திக்கான அனைத்து பாக்கியங்களையும் ஜெகதாம்பாள் சரஸ்வதி வழங்குவதால் அவர் காமதேனு என்றும் அழைக்கப்படுகிறார். இவை அனைத்தும் பரமாத்மா சிவனின் ஞானத்தை கேட்டு நடைமுறைப்படுத்தும் போதே அடைய முடியும் என்பதில் ஞானஸ்வரூபம், சக்தி சுரூபம், அன்பு சுரூபம், சுகஸ்வரூப தூய்மையின் சுரூபமாக சங்கம யுகத்தில் திகழ்ந்தார். இவ்விதமாக தேவி சரஸ்வதி உலகம் முழுவதும் பிரசித்தமாய் விளங்குகிறார். உலகின் அனைத்து நாகரிகங்களிலும் அவரது மகிமையும் வந்தனைகளும் செய்யப்படுகின்றன. அவரது மகாத்மியம் முடிவில்லாதது மற்றும் அளவு கடந்தது. சிவபாபா அறிவுரையின் வள்ளல், சத்குரு ஆவார். எனவே அவரிடம் இருந்து கிடைத்த அறிவுரைகளை மம்மா தனது வாழ்வில் தாரணை செய்தார். மம்மாவின் தேகம், அதிலும் கண்கள், முகம் மிகவும் அதிகமாக சேவை செய்தது. மம்மாவிடமிருந்து தூய்மையின் அதிர்வலைகள் மனதால் சேவை செய்யும் அளவிற்கு சக்திசாலியாக இருந்தது. நாமும் இந்த நிலையை நமக்கும் கொண்டு வர வேண்டும். இதுவே அனைத்து குழந்தைகளின் பொருட்டும் மம்மாவின் ஆசையாகவும் இருந்தது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.